இது வந்து முட்டம் ஹார்பர் தூண்டப்பட வந்திருக்கு முட்டம் ஹார்பருக்கு கிட்டிட்டியாமக்கா நாங்கள் வாரக்கு முன்னாடி ஒரு டீம் இங்கே தூண்டப்பட்டு இருக்காங்க அந்த டீமோட கேப்டன் இவர் தான் நான் இல்லை பார்த்துடுங்க நான் தூண்டில் செஞ்சு வச்சிருக்கேன் ஒரு ஊசி போட்டா ஒரு மீன் தான் கிடைக்கும் ஆனா மூணு ஊசி போட்டு வச்சுன்னா ஒரே தூண்டையில கொஞ்சம் பேராசம் என்ன செய்யுது வாருங்க கிடைக்குதா பாப்போம் பாருங்க இதுதான் மைதா மாவு மீனை போட்டு ஏமாத்தி பிடிக்க போறோம் இந்த மீன் ஆவுமா வந்து மாட்ட போகுதுன்னு தெரியல வாருங்க பாப்போம் போறேன் நம்ம பாட்டேன் இடத்துல கொரோனா பேசால் பேசிட்டு நிறைய இருக்கனால நானும் மாஸ்க் வளர்த்தேன் இப்போ நாங்கள் மீன் பிடிக்க வந்துருக்கோம் நான் ஃபர்ஸ்ட் தூண்டில் போட்டிருக்கேன் இன்னும் யாரும் ஸ்டார்ட் பண்ணல இதை பார்த்துருங்க இதான் மைதா மாவு ஒவ்வொரு ஊசியிலையும் நாங்கள் எப்படி எப்படி கோர்த்து வச்சிருக்கோம்னு பாருங்க இதை இப்போ நம்ம கடலுக்குள்ளே போட போகிறோம் பாருங்க இப்போ மீன் பிடிக்க போகிறோம் இங்கே கடலுக்குள்ளே போய் போட போகிறோம் நம்ம டீம்ல இருந்து ஒரு பெரிய மீன் கிட்டி இருக்கு பெரிய மீன் கிட்டி இருக்கா அங்க போ எப்படியும் ஒரு 5 கிலோ 6 கிலோ தேறும் அந்த மீன் இவர்தான் மீன் பிடிச்சவர் இந்த மீன் கிட்டின காரணம் இவர் தான் அடுத்த மீன் மாட்டியிருக்கு இது அதோட கொஞ்சம் 8 கிலோ சைஸ் இருக்கு நான் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று மாட்டி இருக்கு ஏதோ ஒன்று மாட்டி இருக்கு வாருங்க பெரிய மீன் நினைக்கிறேன் வல்கான மீன் அங்கே இருக்கு சின்ன துண்டு சின்ன மீன் கொஞ்சம் நல்லா இருக்குது நம்ம ஒரு ரெண்டு துண்டா வெட்டி போட்டு எண்ணெயில போட்டு பொரிக்கலாம் அவ்வளவு பெருசா 12 கிலோ இருக்கு 12 கிலோ நீங்க 12 கிலோ பாத்துக்கிங்களா முதல்ல இங்க பார் தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம் ஆனால் கருவாடு மீனாக முடியாது இந்த மீன் பேர் தான் ஸ்ரீலங்கா மீன் ஏன் இப்படி புளியை புளியை ஊத்துறீங்க அதை எடுத்துருங்க மீன்தான் சார்க்கு இது வந்து பாருங்க நான் அதோடய பெரிய சார்க்கு பிடிச்சிருக்கேன் அதுக்கு உடம்ப தொட்டா அதுக்கு ஒரு மாதிரி என்ன எடுத்து விடுங்க நமக்கு ஒரு பெரிய மீன் மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க அது என்ன போறோம் போவோம் வித்தியாசம் மீன் வந்து வரத்து குறவா இருக்கு இருட்டுன அப்புறம் தான் மீன் கிட்டுமா போராட்டத்தில் இருக்கோம் இங்கே வரிசையாக 3 பேர் இருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 hour நிலவரப்படி வந்து நமக்கு இவ்வளோ மீன் கட்டிடுது அங்கே ஒரு 4 மீன் கட்டு அதில் கிடக்கும் 6 மீன் இதில் இவ்வளோ மீன் இது இவர் பிடித்த மீன் நிறையா அவர் ஆமாம் இவர் பெரிய கப்பல் வியாபாரி போட
இது ஒரு வித்தியாசமான மீன் மாட்டியிருக்கு. இது அதுக்கு தொண ஜோடி. மீனுக்கு பேர் தெரியாது என்ன மீன். மீன் பிடிக்க வந்தோம், இப்போ மீன் பிடிச்சி முடிவாராச்சு. பாருங்க, எங்களுக்கு இன்றைக்கு பயமாக இருக்குது. கூட்டு சோற வைக்க தாக்கிற மீன் கிடக்கு பாருங்க. பத்து ஒரு 75-80 மீன் கிட இருக்கும் பாருங்க. நிறைய இருக்குது, வெரைட்டி வெரைட்டியான மீன் எல்லாம் கிடச்சிருக்கு. இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இனி போய் ஒரே பொறிப்பு தான். சரி ஓகே, வரட்டா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். அங்கே ஏதோ லேசர் லைட்டு போல் ஏதோ நாய்க்கு கண். சரி அங்கே பாருங்க, இடமா போவோம்.